இனிய காலை வணக்கம். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனையே, உன் புகழ் சேர் உன்னை வணங்குகிறேன். வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும் இந் அண்ணா இந்தியர்களின் பொன்னாள். August 15, 1947 சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசிக்க காரணம் தேசிய தலைவர்களின் தியாகமும் போராளிகளின் போர்க்குணமும் தான். 130 கோடி மக்களுக்கும் போர்க்குணம், 75 ஆண்டுகளாகியும் நம் முன்னோர்களை தொன்று தொட்டு பின்பற்றி வாழ்கிறோம். அரசர்கள் அழிக்கப்பட்டனர், பாட்டாளிகள் புதைக்கப்பட்டனர், பாளையங்கள் தூக்கிலிடப்பட்டனர், தலைவர்கள் அடைக்கப்பட்டனர், தளபதிகள் தாக்கப்பட்டனர், தூக்கு கயிறுக்கு அஞ்சா சிங்கங்கள் சிதைக்கப்பட்டனர். ஆம், நம் மண்ணில் சிதைக்கப்பட்டனர். தன்னலமில்லா தமிழகத்தில் பிறந்து தன்னம்பிக்கை கொடியை சுதந்திரமாக பெறக்கூடும் நம் தமிழர்களுக்கு சுதந்திர காட்டு 75 ஆண்டுகளாக வீசுகிறது என்பது மறப்பதற்கும் இல்லை, மறுப்பதற்கும் இல்லை. விலையில்லா உயிர்களை தியாகம் செய்த பூமியில் நாம் வாழ தவம் செய்திருக்க வேண்டும். பட்டி முதல் பட்டணம் வரை தண்ணீர் விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு சிறப்பு தான். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்பதை பலரும் கூறுகின்றனர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்பதை பலரும் கூறுகின்றனர். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே என்னும் வரிகளை பரப்பி பாரதம் செழிக்க பாடுபடுவோம், அரும் பாடுபடுவோம். 30 கோடி முகமுடையால் ஏற்படுத்துவோம், சுதந்திர நாட்டை சீர்படுத்துவோம், அதை பண்படுத்துவோம், பண்பாட்டை காக்க பாடுபடுவோம். நாம் ஏற்பிடிப்போம், ஏற்றம் பெறுவோம், மொழியை போற்றுவோம், தாய் மொழியை போற்றுவோம், வீட்டை பாதுகாப்போம், தாய் நாட்டை பேணி காப்போம். கற்பி ஒன்று செய், புரட்சி செய், இல்லையில் அதற்கு முயற்சி செய் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.